శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. పరమ కారుణికరాణ శ్రీమద్ పరమహంసే త్యాతి పరవాకోటే శ్రీమదాండవన్ శ్రీ గోపాలదేశిక மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் கவிஞர்களின் தீர்ப்பு என்ற தலைப்பில் அமைந்த பகுதியை ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. கவிஞர்களின் தீர்ப்பு. நம் நாட்டில் போஜ அரசனின் காலம் சம்ஸ்கிருத இலக்கியத்துக்கு ஒரு பொற்காலமாகும். போஜனின் அவையில் பல பல கவிகள் மிக புகழ் பெற்று விளங்கினர், சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தனர். அவர்களுள் காளிதாசனுக்கு அலாதியான மதிப்பு. பன்னாட்டவர்களால் போற்றப்பட்டு உலக பேரிலக்கியமாக திகழும் சாகுந்தல மகாநாடகம் காளிதாசனின் அற்புத படைப்பு ஆகும். உபமா காளிதாசஸ்ய, ஊமையணியில் காளிதாச மகாகவி நிகரற்றவர் என சிறப்பித்து கூறுவர். சாதாரண பேச்சுகளிலும் ஓமை அணி மிளிரும். ஒரு வரிஞன் ஏழ்மையின் காரணமாக போஜ அரசனை அணுகி பொருள் வேண்ட வந்தான். மிக மிக சிரமப்பட்டு பாதி ஸ்லோகத்தை இயற்றினான். போஜனம் தேஹி ராஜேந்திரம் கிருத சூப சமன்விதம். பேரரசே, நெய் பருப்புடன் கூடிய சாப்பாட்டை கொடு என்று எழுதின அவனால் எவ்வளவோ முயன்றும் அடுத்த அடியை இயற்ற முடியவில்லை. அவன் அரண்மனைக்கு செல்லும் வழியில் காளிதாசனை சந்தித்து தன் அவல நிலையை விளக்கி கூறினான். மகாகவி உடனே, மாஹிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகாதவளம் ததி. சரத்காலத்தில் ஐப்பசி கார்த்திகை மதியின் நிலவு ஒளி போன்று வெண்மையான எருமை தயிரையும் கொடு என பூர்த்தி செய்து கொடுத்தான். அரசன் உணவு அளிக்காவிட்டாலும் இந்த இரண்டாம் அடியின் ரசத்தை சுவைக்க சுவைக்க வயிறு நிரம்பி விடும் போல் இருந்தது வரிஞனுக்கு. அரசனிடம் இந்த ஸ்லோகத்தை வரிஞன் விண்ணப்பிக்கும் போது போஜன் இவ்வோமையை கேட்டதும் காளிதாசனை பார்த்தானாம். வேறு எவரால் இவ்வணியை அழகாக கையாள முடியும்? இத்தகைய அணிகள் நிறைந்த காளிதாசனின் காப்பியங்களை கேட்டு கேட்டு அரசனும் கவிஞனும் உயிரும் உடலும் போல ஆயினர். ஒரு நாள் போஜனுக்கு ஒரு பேராசை தோன்றியது. அதாவது, நாம் இறந்தால் நம் அவை கவிஞர்கள் அனைவரும் நம்மை பற்றி சரமஸ்லோகம் இரங்கல் பா இயற்றி பாடுவார்கள் அல்லவா? அவற்றுள் நம் மகாகவியின் இரங்கல் பா கற்பனை வளம் நிரம்பி மிக அழகாக இருக்குமே. அதை கேட்க நமக்கு பாக்கியம் இல்லையே என வருந்தியவனாய் காளிதாசனுக்கு தன்னை தனிமையில் சந்திக்க ஓலை அனுப்பினான். கவிஞன் வந்ததும் தனது பேரவாவினை வெளியிட்டு அதை நிறைவேற்றும்படி வேண்டினான். அரசே, மனிதர்களுக்கு ஆற்றல் இருப்பினும் செய்ய வேண்டியவை பல, செய்யக்கூடாதவை சில. இவற்றுள் சில தர்ம சங்கடம் ஆனவை. அதாவது, அரசனின் ஆணைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும், அதே நேரத்தில் சிலவற்றுக்கு கீழ்ப்படியவும் கூடாது. இவ்வினத்தைச் சேர்ந்தது உமது அவாவும் உத்திரவும் என்றான். போஜன்: கவிஞரே, என் அவாவை நிறைவேற்றுவதில் உமக்கு தயக்கம் ஏன்? கவிஞன்: மன்னா, என் பெயரை நீர் அறியீர் போலும். போஜன்: ஏன் அறியேன்? காளிதாசன் தானே, வேறு பெயரும் உண்டோ? கவிஞன்: இல்லை, அதே பெயர்தான். அது காரணப் பெயராகும். என் வரலாற்றினை அறியீரோ? போஜன்: ஓரளவு அறிவேன், காளியின் வரத்தினால் நாவன்மை பெற்றவர் என்று. கவிஞன்: ஆம், அதற்காகவே தயங்குகிறேன். உமது விருப்பப்படி பாடினால் எனது வாக்கு உண்மையாகிவிடும் என கண்ணீர் தழும்ப கூறினான். போஜன்: உண்மையான அரசனுக்கு உயிர் ஒரு பொருட்டன்று. உமது கவிதை சுவையை பருகி பருகி இன்புறுவதை விட உயிர் பெரிதன்று. விரைவில் பாடத் தொடங்கும் என கட்டளை துணியில் கூறினான். கவிஞன்: முடியாது, முடியவே முடியாது. நண்பரின் முகம் வாடுவதை கூட சிறிதும் காணச்சகியேன். போஜன்: என் சொல் கேளாதவருக்கு என் நாட்டில் இடமில்லை.
தேசபிரஷ்டம் நாடுகடத்தல் செய்யப்படுவீர். கவிஞன் தேசம் விசாலமானது, கற்றோர்க்கு உலகம் முழுவதும் சொந்தம். மறுநாள் அரண்மனையிலிருந்து உத்தரவு பிறந்தது, காளிதாசர் தேசபிரஷ்டம் செய்யப்பட்டார் என்று. தாராபுரத்திலிருந்து வெளியேறிய காளிதாசன் காவி உடை உடுத்தி பிக்ஷுவாக ஆங்காங்கே பிச்சை எடுத்து தம் பொழுதை போக்கினார். போஜனிடம் உள்ள முதிர்ந்த நட்பின் காரணமாக தமக்கு வந்த இன்னல்களை தெய்வத்தால் வந்தது என கருதி அவற்றை பொறுமையுடன் ஏற்று பழைய நட்பின் நினைவலைகளில் மூழ்கி மகிழ்வுடன் இருந்தார். அழிவின் அவை நீக்கி ஆர்வித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. குறள் 787. துன்பங்களை விளைவிக்கும் தீய வழிகளில் செல்லாது அவற்றை விலக்கி நன்னெறிகளிலேயே மனதை செலுத்தி தெய்வத்தால் எதிர்பாராத துன்பங்கள் நேர்ந்த பொழுது அவற்றை நண்பனுடன் தானும் சேர்ந்து அனுபவிப்பதே நட்பு என்பர். இம்முறையில் போஜனும் தன்னையும் அறியாது இட்ட உத்தரவினால் நேர்ந்த பிரிவுத்துயரை எண்ணி எண்ணி என்ன நேரினும் நண்பனை தேடி கண்டுவிடுவது என முடிவுக்கு வந்தான். அக்காலத்தில் நாடாளும் மன்னர்கள் நாட்டு நடப்பை தூதர்கள் மூலம் அறிவது மட்டுமின்றி தாங்களே பற்பல வேடம் பூண்டு பல பிரிவினரான மக்களோடு நெருங்கி பழகி உண்மையை நேரிலும் உணர்ந்து அவர்தம் இன்னல்களை போக்கி ஆட்சி செய்து வந்தனர். எனவே பற்பல வேடங்கள் தாங்கி பிறர் அறியா வண்ணம் பொதுமக்களிடையே பழகும் பழக்கத்தை போஜன் பயன்படுத்திக் கொண்டான். ஒரு குடுகுடுப்பாண்டி வேடம் பூண்டு நாடு எங்கிலும் திரிந்து சோர்ந்து ஒரு மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். அதனருகில் ஒரு மாமிசக் கடை. அங்கு ஒரு பிக்ஷு நிற்பதை பார்த்தான். அவர் உணவிற்காக ஊரெங்கும் சுற்றுபவர் ஆனபடியால் அவரை விசாரித்தால் காளிதாசனை தேடுவது எளிதாகலாம் என நினைத்து அருகில் சென்று பேசலானான். குடுகுடுப்பாண்டி: பிக்ஷோ மாம்ச நிஷேவனம் கிம் உச்சிதம்? சந்நியாசியே, மாமிசத்தை புசிப்பது உமக்கு தகுமோ? பிக்ஷு: கேள்வி பாவடிவில் அமைந்திருந்தபடியால் தானும் ஸ்லோக உருவிலேயே விடையளித்தான். கிம் தேன மத்தியம் வினா, வெறும் மாமிசத்தை புசிப்பதால் யாது பயன்? ஒரு மொந்தை கல் இல்லாது போனால் அது ஜரிக்காதே. குடுகுடுப்பாண்டி: மத்தியம் சாப்பி தவப்பிரியம், கள்ளும் உமக்கு பிடிக்குமோ? பிக்ஷு: பிரியமகோ வாராங்கணாபிஸ் சக. ஓ, ரொம்ப பிடிக்குமே, அதை ஒண்டியாக பருகுவதில் ஒரு பயனும் இல்லை. விலை மாதர்களோடு சேர்ந்து பகிர்ந்து பருகுவதுதான் எனக்கு வழக்கம். குடுகுடுப்பாண்டி: வாரஸ்திரீ பரிஷேவனே கிமுதனம்? எடுப்பதோ பிச்சை, விலை மாதர்களுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டுமே, பணத்திற்கு எங்கே போவீர்? பிக்ஷு: தியூதேன சௌரியேனவா? எனக்கு நன்கு சூதாடத் தெரியும், சூதாடி பணத்தை சம்பாதிப்பேன். ஒருவேளை தோற்றும் பணம் கிடைக்காது போனால் எங்கேயாவது திருடி பணத்தை திரட்டுவேன். குடுகுடுப்பாண்டி: சௌரிய தியூத பரிகிரகா தவமதஹா. திருடவும் சூதாடவும் உமது மனசாட்சி சம்மதிக்கிறதா? பிக்ஷு: பிரஷ்டஸ்ய காபா கதிஹி. ஒழுக்கத்தினின்றும் வழுவினவனுக்கு மனசாட்சி வேறு இருக்கிறதா? போஜனுக்கு வேறு பொருள் இவ்வடிக்கு தோன்றியது. அதாவது, மனை மனைவி மக்கள் சுற்றம் இவர்களினின்றும் பிரிக்கப்பட்டு தேசபிரஷ்டம் செய்யப்பட்டவனுக்கு வேறு வழி ஏது என்று. பிக்ஷோ மாம்ச நிஷேவனம் கிமுச்சிதம், கிம் தேன மத்யம் வினா, மத்யம் சாபித வப்ரியம்,
பிரியமஹோ வாராங்கநாபிஸ்ஸஹ வாரஸ்த்ரீ பரிஷேவனே கிமுதனம் த்யூதேன சௌர்யேண வா சௌர்யத்யூத பரிக்ரஹஸ்தவமதஹ ப்ரஷ்டஸ்ய காவாகதிஹி. கேள்விக்கு ஏற்றபடி பாவடிவிலேயே பதில் அளித்த முறையையும் தேசபிரஷ்டம் செய்யப்பட்டவன் என்பதையும் குறிப்பால் உணர்த்தியதையும் குரல் ஓசையின் வன்மையையும் சீர்தூக்கி ஆராய்ந்த போஜன் குடுகுடு பாண்டி காளிதாசனே பிக்ஷு வேடம் பூண்டவன் எனும் முடிவுக்கு வந்தான். எனினும் பொறுத்து பார்க்க எண்ணிய பொழுது பிக்ஷு குடுகுடு பாண்டியே, தாங்கள் எந்த ஊர்? குடுகுடு பாண்டி, என் ஊரா? தாராபுரம். யாத்திரையாக கிளம்பி வந்தேன். பிக்ஷு, உங்கள் ஊர் அரசர் கவிஞர்களை மிக மிக போற்றுவாராமே, அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசை. பேட்டி கொடுப்பாரோ? குடுகுடு பாண்டி தழுதழுத்த குரலில், அவரையா? அவர் விண்ணுலகு எய்து இன்று 6 நாள்கள் ஆகின்றனவே. பிக்ஷு, அப்படியா? மயங்கி கீழே விழுந்தான். போஜன் அவரை மடியில் தாங்க பிக்ஷு புலம்பலானான். அத்யதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதா கண்டிதா சர்வே போஜராஜே திவம் கதே. இன்று தாராபுரம் மக்களை தாங்கும் புறவலனை இழந்து தவிக்கிறதே. கலைவாணியே, நீ களிநடனம் புரிந்த அரங்குகள் அனைத்தும் பரிதவிக்கின்றனவே. புலவர் பெருமக்களே, நிராஸ்ரயாஹ நசோபந்தே பண்டிதாஹ வனிதாஹ லதாஹ. தக்க ஆஸ்ரயத்தை, ஆஸ்ரயம் ஆதரிப்பவர், கணவர், கொழுகொம்பு, இழந்த அறிஞர்கள், பெண்கள், கொடிகள் ஆகியோர் சோபிக்க மாட்டார்கள் என்பார்களே, இது இன்று உண்மையாயிற்றே. போஜராஜனே, செங்கோலால் அனைத்து ஆதரித்த மக்களையும் கல்வியையும் மற்ற கலைகளையும் போற்றிய பாங்கினை கண்டு மகிழ்ந்து உன் நாட்டையே தனக்கு உறைவிடமாக கொண்ட கலை அரசியையும் போற்றி புகழ்ந்து உம்மையே தம் உயிராக கொண்ட புலவர்களையும் விட்டு விண் ஏக மனம் துணிந்தாயோ என புலம்பினான். போஜன், மகாகவி காளிதாசனா, என் ஆசை நிறைவே என பேச்சின் இடையிலேயே கவிஞன் மடியிலேயே சாய்ந்தான். உயிரும் பறந்தது. கவிஞன், அரசனே, உயிர் துறக்கவோ இவ்வேடம் பூண்டாய் என்று அலறினான், பதறினான், கட்டி அணைத்தான். ஒரு யோசனை தோன்றியது. இரு கரங்களையும் குவித்து வானத்தை நோக்கிய வண்ணம் கலைவாணியை துதித்தான். அவளும் பிரத்யக்ஷமானாள். நீ பாடிய ஸ்லோகத்தை திருப்பி பாடு, அரசன் உயிர் பெற்றெழுவான் என்று அருளினாள். ஆனால் 3¾ நாழிகை, 1.5 மணி தான் வாழ்வான் என்றாள். உடனே கவிஞன், அத்யதாரா சதாதாரா சதாலம்பா சரஸ்வதி பண்டிதாம் மண்டிதா சர்வே போஜராஜே புவம் கதே. இந்த மேதினியில் இன்று போஜராஜனின் நல்லாட்சி நிலவுகிற காரணத்தால் தாராபுரம் பண்புள்ள ஒரு காவலனை பெற்றது. சரஸ்வதியும் தன்னை போற்றும் அறிவும் ஆற்றலும் மிக்க அரசனை பெற்றாள். பரிசில்களும் பொற்கிழியும் அளித்து வாழ்விக்கும் கவிராஜனை பெற்று புலவர்கள் மகிழ்ந்தனர் என்று பாடியதும் தூங்கியவன் விழித்து எழுவது போன்று அரசன் உயிர் பெற்று எழுந்தான். இருவரும் ஈருடல் ஓருயிராய் இருகத் தழுவிக்கொண்டனர். 1.5 மணி நேர வாழ்வில் நாட்டுக்கும் நமக்கும் நலம் நல்கும் நற்பணியை செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என ஆராய்ந்து ஒரு நொடியில் தீர்வு கண்டனர். பழவினைகளும் பாபங்களும் தேய ஸ்ரீராமாயணம் பாடினர். உரைநடையும் பாநடையும் மிளிரும் இக்காப்பியத்தை தான் போஜசம்பு என அரசன் பெயரால் குறிப்பிடுகிறோம். ஸ்ரீ பாகவதம் பரீட்சித்து மகாராஜாவின் ஜென்ம சாபல்யத்துக்காக
ஏழு நாட்களில் பிறந்தது. சம்பு ராமாயணமோ 3¾ நாழிகை அளவில் தோன்றியது. ராம காவியத்தின் சிறப்பை பற்றிய கவிஞர்களின் தீர்ப்பு யாதென புகழவும் வேண்டுமோ? மூலம் ராமபிரானை கற்போம், சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன், பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.